அம்மா. அப்படியாம்மா, நல்ல விஷயம் தான். நல்ல விஷயம் தாங்க. ஆனா அவளோட மாமியார் வீட்ல யாரோ அவளுக்கு பணம் தந்து உதவ மாட்டேங்கறாங்களா? ஏன், எதுக்கு? வேற எதுக்கு பிள்ளைய மார்போல நல்லா இருந்திருக்கூடாதுன்னு என்னமா இருக்கும். அது விடுங்க. சரோஜா இப்போ நம்ம கிட்ட உதவி கேட்டுதான் வந்திருக்கா. என்ன உதவி நீலாம்பரி? ஒரு 5 லட்சம் ரூபாய் கொடுக்க முடியுமான்னு கேட்க ஹோட்டல் ஆரம்பிக்க. ஒரு வருஷத்துல எப்படியாவது திருப்பி தந்துருவாளாம். இவங்க ரெண்டு பேரையும் நம்பி அவங்க வீட்லயே பணம் தர மாட்டாங்கன்னு சொல்லியா? அப்படி இருக்கும்போது நம்ம எப்படி அவ்வளவு ரூபாய் கொடுக்க முடியும்? சரோஜா, இப்போதைக்கு சிம்பிளா 1 லட்சமோ 2 லட்சமோ வச்சு ஆரம்பிக்க வேண்டியதானம்மா. எதுக்கு மொத்தமா 5 லட்சம் ரூபாய் கொண்டு போய் அதுல போட்டுட்டு வியாபாரம் நடக்கலன்னா உனக்கு தான் நஷ்டமாவும். மாமா எங்க ஊர் பக்கம் அட்வான்ஸ் எல்லாம் நிறைய கேப்பாவே. அப்புறம் எல்லா பாத்திரம் சமையலுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே வாங்கணும்ல, அதனாலதான் மாமா கேக்கேன். நான் தெருவுல வச்சு கூட வியாபாரம் பண்ணுவேன். ஆனா இவ அம்மைக்கு கௌரவ குறைச்சலா இருக்குதான். அதனாலதான் கடை எடுத்து பண்ணலாம்னு நினைச்சிட்டு இருக்கோம். நான் சரோஜாக்கு ரூபா குடுக்கறத பத்தி யோசிக்கல நீலாம்பரி. லாபம் வந்துட்டா பரவாயில்ல, நஷ்டம் வந்துருச்சுன்னா ரொம்ப கஷ்டம்ல, அதான் யோசிக்கேன். சரி நீலாம்பரி. சரோஜா, 3 லட்சம் ரூபாய் தாரம்மா. அதுக்கு மேல மாமாட்டி இப்ப கையில இல்ல. நீங்க அத வச்சு ஆரம்பிங்க, பேரும் வேணா பாத்துக்கலாம். சரி மாமா, சீக்கிரமா ரூபாய் தந்துருவோம் மாமா. சரிம்மா, அது பத்தி பரவாயில்ல. அட்வான்ஸ் கம்மியா கேக்குற கடையா பார்த்து பாரு. சரி மாமா. 5 லட்சம் 10 லட்சம்னா உங்களுக்கும் திருப்பி கொடுக்கறதுக்கு ரொம்ப கஷ்டமாயிரும். புதுசா ஆரம்பிக்கிற ஹோட்டல் பெருசா ஓடாதுமா, ஆட்கள் வந்து பழகணும்ல. ஆரம்பிச்ச உடனே நிறைய செஞ்சு வச்சிடாதுங்கம்மா, கொஞ்சமா முதல்ல செஞ்சு வைங்க, ஆட்கள் வர வர பெறவு கூட்டிக்கிடுங்க. சரி மாமா, அப்படிதான் செய்வோம். அப்புறம் உங்களுக்கே சொந்தமா தோட்டம் இருக்கு. தம்பி வீட்டுல ரூபா தான் தரல, காய்கறியாவது இலவசமா தருவாவ்ல? அது தெரியல மாமா. எப்படினாலும் மார்க்கெட் ரேட்டுக்கு இல்லாம கொஞ்சம் குறைச்சா தருவாவ்லம்மா. அதை வாங்கி நீங்க சமைச்சு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு லாபம் அதிகமா கிடைக்கும். வயல் இருக்கு, அரிசியும் உங்க வயல்ல இருந்தே எடுத்துக்கலாம். அதெல்லாம் கொஞ்சம் வீட்டுல பேசுங்க. சரி மாமா, பேசுறோம். சரிம்மா, நான் ரூபாய் எடுத்துட்டு வாரே. சரி நீலாம்பரி. மாமா, ஹோட்டல் ஆரம்பிக்கும் போது உங்களுக்கும் சொல்லுவோம், நீங்க வரணும். கண்டிப்பாமா வருவோம். அத்தை நீங்களும் தான், மாமா சித்தி எல்லாரும் கூட்டிட்டு வரணும். சரிம்மா, கண்டிப்பா வருவோம். உங்க அம்மா வந்து பேசிட்டாங்களா? ஆ, பேசிட்டவத்தே. அப்படியே உங்க அம்மையும் வதவிக்கு கூப்பிட்டுக்க. வெளியே தானே போய் வேலை செஞ்சுட்டு கிடக்காவே, இனி வாங்கிட்டே வேலை பார்க்கட்டும். சரித்தே, கண்டிப்பா கூப்பிடுவேன். பிரியங்கா, பிரியங்காமா, பாவம் பிள்ளை வீட்டுல ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கா. அதான் இங்க வந்ததுல இருந்து படுத்தவொடனே தூங்கியா. பிரியங்காமா, பிரியங்காமா, என்ன மம்மி எழுந்துடுறா, சாப்பிட்டுட்டு வந்து படுத்துக்க. என்ன சமையல்? அம்மா தான் உனக்காக மீன் பொறிச்சு மீன் குழம்பு வச்சு வச்சிருக்கேம்மா, நல்லா இருக்குமாம்மா, சாப்பிடலாம். என்ன மம்மி சொல்றீங்க, நீங்க சமைச்சிங்களா? அந்த சரோஜா என்ன பண்றா? அவதானே இந்த வீட்டுல சமைக்கணும். எங்க வீட்டுக்கு வந்திருக்கும் போது என்ன மாதிரி பேசுனா தெரியுமா? உன் வீட்டுக்கு வந்தா நீ தான் எனக்கு சமைச்சு போடணும், என் வீட்டுக்கு வந்தா நான் உனக்கு சமைச்சு போடுவேன், அப்படி இப்படின்னு ரூல்ஸ் பேசுனா. அவளை எங்க, அவளை சமைக்க சொல்ல வேண்டியதானே மம்மி, நீ எதுக்கு செஞ்ச? என்ன அவளுக்கு இடுப்பு வலி சரியாவலையா? அதெல்லாம் சரியாயிட்டுமா. இன்னைக்கு உங்க வீட்டுக்கு தான் போயிருக்கா? எங்க வீட்டுக்கா? அதான் பிரியங்கா, உன் புருஷ வீட்டுக்கு தான் போயிருக்கா. இருக்கு மம்மி, அங்க போயிருக்கா? தெரியலையே, நானும் அதை கேட்கதான் அப்பவே உங்ககிட்ட வந்தேன். நீ நல்லா படுத்து தூங்கிட்டு இருந்தா, அதான் இவ்வளவு நேரம் நான் தான் சமைச்சே கஷ்டப்பட்டு. சமையல் எல்லாம் ஆயிட்டு உன்னை சாப்பிடறதுக்கு தான் கூப்பிடுறதுக்கு வந்தேன் இப்போ. சரி மம்மி, அவ எதுக்கு அங்க போயிருக்கா? தெரியல பிரியங்கா, எதுவுமே சொல்லல. எங்க அத்தைய பார்க்க போறேன், மாமாவை பார்க்க போறேன்னு சொல்லிட்டு போறா. மம்மி, நான் அங்க இருக்கும்போது ஒரு நாள் கூட அவ வரவே இல்ல மம்மி, இப்ப எதுக்கு அங்க போறா? இதுல என்னவோ இருக்கு மம்மி. எனக்கும் அப்படிதான் தோணுது பிரியங்கம்மா, என்னன்னு தெரியல. உன் புருஷனுக்கு போன் போட்டு கேளா. அந்த ஆளுக்கு அச்சை, எனக்கு அந்த ஆள்கிட்ட பேசவே இஷ்டம் கிடையாது. பிரியங்கம்மா, எதுக்கு நீ இப்படி பேசுறா? அவர் மாப்பிளமா? மாப்பிளையா? மாப்பிள, அந்த ஆளை பத்தி உனக்கு தெரியாது மம்மி. அவங்க அம்மா பேச்ச மட்டும்தான் கேட்பாரு. சரியான திமிரு பிடிச்ச ஆளு. எனக்கு அந்த ஆளை பிடிக்கவே இல்லை மம்மி. இப்ப அதனாலதான் நானே இங்க வந்து இருக்கேன். பிரியங்கா, நீ அந்த அனுஷ்காவை மாதிரி வீட்டுல இருக்கலாம் நினைச்சிட்டு இருக்கியோ?
உன் கல்யாணமே அவசரத்துல நடந்துச்சு. அந்த ஊருக்கு போனா அது எல்லாரும் கேப்பாவளே நானே இங்க ஒளிஞ்சிட்டு இருக்கேன். பத்தாவது குறைக்கு உங்க அப்பாவுக்கு ரெண்டாவது கல்யாணம் முடிஞ்சிருக்கு. இதுல நீ வந்து இங்க இருக்க பிரியோ? என்ன நினைச்சிட்டு பேசுற பிரியங்கா? மாமி எனக்கு அங்க பிடிக்கல மாமி. அந்த ஆள அந்த கிழக்கம்படியா யாரையுமே பிடிக்கல மாமி. எல்லாம் சரியான இன்சைங்களா இருக்குதுங்க. அவங்க எப்படி வேணாலும் இருந்துட்டு போட்டும். நீ அந்த வீட்ல தான் இருக்கணும் பிரியங்கா. இப்படி எல்லாம் சொல்லாத மம்மி. நான் உன்கிட்ட என்ன சொன்ன பிரியங்கா? உன் புருஷன் உன் கைக்குள்ள போட்டுக்க உன் பேச்செல்லாம் கேக்குற மாதிரி பண்ணு சொன்னா இல்லையா? நீ என்னடானா அவன் வேண்டாம் இவன் வேண்டாம் சொல்லிட்டு இருக்க. இந்த பேச்செல்லாம் சரி கிடையாது. நீ நல்லா இருக்கணும் உன் வாழ்க்கை நல்லா இருக்கணும் தான் உங்க அப்பாவை அவ கழுத்துல நான் தாலி கட்டவே சம்மதிச்சேன். நீ என்னடானா அவன் வேண்டாம் அந்த வீடு வேண்டாம் சொல்லிட்டு இருக்க. நானும் நீ ஏதோ மாறிட்ட நல்லபடியா வாழியன்னு நினைச்சிட்டு இருந்தேன். நீ இப்படி வந்து சொல்லிட்டீங்க படுத்து கிடக்க. இது தெரிஞ்சிருந்தா உன் புருஷன் கூடயே வீட்டுக்கு போன்னு சொல்லியிருப்பேன். நீ பண்றது எதுவும் சரியில்ல பிரியங்கா. மம்மி அவளோ ஒரு ஆளா மம்மி அவன் கூட போய் வாழுன்னு சொல்ற. உங்க அப்பாவை பாக்கும்போது அவர் எவ்வளவோ மேலு. உனக்கு ஒரு பிரச்சனை என்ன ஒண்ணே உங்க அம்மாவை எதிர்த்துட்டு உன் கழுத்துல அவர் தாலி கட்டினாரு. அப்படி ஒரு புருஷன் கிடைக்க நீ கொடுத்து வச்சிருக்கணும். உங்க அப்பா என் முன்னாடியே இன்னொருத்தி கழுத்துல தாலி கட்டினாரு. அவரை பாக்கும்போது இவர் எவ்வளவோ மேல் பிரியங்கா. உனக்கு நல்ல வாழ்க்கை கிடைச்சிருக்க அம்மா ஓயாம சொல்லிட்டு இருக்க முடியாது. நீ இதை கெடுத்துறாத மம்மி. தேவையில்லாதெல்லாம் பேசாதீங்க மம்மி. நான் இப்ப போய் சாப்பிடட்டுமா இல்லனா தூங்கட்டுமா? சாப்பிட வா. சாப்பிட்டு வந்து பாடு. அப்புறம் புருஷனுக்கு போன் போட்டு எதுக்கு அவ அங்க வந்திருக்கவன்னு கேளு. அதெல்லாம் முடியாது மம்மி. பிரியங்கா அவர் வந்துட்டு போனதுக்கு அப்புறம் அவருக்கு போனே போடலையோ? நான் எதுக்கு போடணும்? நான் போடல அவரும் போடல. இப்படி இருந்தா விளங்கிரும். ஓ வாழ்க்கையை பங்கு போட இன்னொருத்தி வந்துருவா. சாப்பிட்டுட்டு இப்பவே கிளம்பு. உங்க அத்தைகிட்ட போய் அவ எதுக்கு வந்தான்னு கேளு. அவ இந்த மாதிரி அடிக்கடி வந்து போயிருக்கிறதுக்கெல்லாம் இடம் கொடுத்துறாத மம்மி. பசிக்குது மம்மி. சரி வா சாப்பிடலாம். எனக்கு தெரியாதா என்னோட லைஃப் எப்படி வாழணும்னு? சும்மா நொய்யி நொய்யின்னு இன்சல்ட் பண்ணுறாங்க. எனக்கு அந்த ஆளை பார்க்கவே பிடிக்கல. அவன் கூட வாழணுமா? எரிச்சலாக இருக்கு. ஏன்னா மம்மி இப்படி மாறினாங்களோ. என்ன இருந்தாலும் சரோஜா வைக்கிற குழம்புக்கு வராது. அவ என்ன டேஸ்டோ வைப்பா. இது கொஞ்சம் சும்மா இருதான். மசாலா அரைச்சதும் சரியில்ல. அப்படியே நெத்தனத்தா கிடக்கு. ஏய் என்ன என்ன சித்தி யாருக்கு விடுறியா? ஒன்னா எதுக்கு இப்படி குறை சொல்லிட்டு இருக்கா? எல்லாருக்கும் சமைச்சு போடுறதே பெரிய விஷயம். இதுல குறை வேற சொல்லிட்டு இருக்கியோ? இல்ல சித்தி, சரோஜா சூப்பரா சமைப்பான்னு சொன்னேன். நீங்க எதுக்கு கோபப்படுறீங்க? ஆமா சரோஜா சூப்பரா சமைப்பா. இதை விட டேஸ்டா இருக்கும். ஆமா மீன் குழம்பு இதுக்குமே சாப்பிடுமா? நல்லா இருந்துச்சே. இன்னைக்கு கொஞ்சம் சுமாராதான் இருக்கு. என்ன எல்லாரும் சேர்ந்து எங்க அம்மா சமைச்சதை கிண்டல் பண்றீங்களா? பிரியங்கா கிண்டல் பண்ணல. இதை விட சரோஜா செய்யறது டேஸ்டா இருக்கும்னு சொல்றோம். நான் நிறைய தடவை சாப்பிட்டுருக்கேன். சரோஜா சூப்பரா சமைப்பா. எங்க அம்மாவும் நல்லா தான் சமைப்பாங்க. இந்த வீட்டில் ஒரு மிக்சி இல்லாதனால ஒழுங்கா தேங்காய் அரைக்க முடியல. கொஞ்சம் நெத்து நெத்தா இருக்கு. அப்புறம் இவ்வளோ பெரிய கும்பலுக்கு சமைக்கணும்னா எல்லாருக்கும் கஷ்டம்தான். ஒரே நல்ல பழகாத அதனால தான் எங்க அம்மா சமையல் கொஞ்சம் சுமாரா இருக்கு. நீயே உன் வாயினால சொல்லிட்ட. நானே அதானே சொன்னேன். ஆமா நீயே உன் வாயினால சுமாராதான் இருக்குன்னு சொல்லிட்டா. எதுக்கு இவ்வளவு நேரம் விளக்கம் கொடுத்துட்டு இருக்க? அப்புறம் நாங்க ஒரே வார்த்தையில சொல்லிட்டா நீ சுத்தி வளைச்சு சொல்றா. ஏய் நீ எல்லாம் பேசாத. நீ வந்து சமைக்க வேண்டியதானே. இங்க பாருங்க பிரியங்கா எதுக்கு அவ்வளவு சத்தம் போடியா? நீ மட்டும் என்ன வேலையை செஞ்சு ரூம்ல தானே படுத்து கிடந்தா? இந்த வீட்டுல நானும் வேலை பார்த்திருக்கேன், உங்க அம்மையும் வேலை பார்த்திருக்கா, குழந்தையும் வேலை பார்த்திருக்கா. அதனால நல்லா இருக்குதோ இல்லையோ எல்லாரும் சாப்பிடுங்க. செல்லம்மா சரோஜாவை ஒத்தியா பேசியாவே நீ அதுக்கு சம்மதிக்கிறியோ? இல்லடா சத்யக்கா, அவ மீன் குழம்பு வச்சா நல்லா இருக்கும்னு என் புருஷனும் என் பிள்ளையும் சொல்லுவாவே. எல்லாரும் அதான் சொல்லியாவ. நம்ம என்ன சொல்ல முடியும்? எனக்கு எதுனாலும் பிடிக்கும். யார் வச்சாலும் அது மண்ணு மாதிரி இருந்தாலும் சரி. வயிறு பசிக்கு சாப்பிட்டுருவேன். ருசியை பாக்குறவே இப்படிதான் பேசுவாவே. செல்லம்மா சித்தி, அப்படின்னா இந்த குழம்பு மண்ணு மாதிரி இருக்குன்றீங்களோ? வாங்கிக்கிறேன். பொம்பளைக்கு தம்பி தம்பி மோவா தம்பி பொண்டாட்டி இவைய மேலதான் பாசம். எங்களை பார்த்தா நடிக்க தான் செய்யுது. எங்களை சாப்பிடுன்னு ஒரு வார்த்தை சொல்லிச்சா இல்ல ஏதாவது வேணுமா தான் கேக்குதா? தம்பி வேணுமா? தம்பி எல்லாருக்கும் என்னைய பார்த்தா இளக்காரமா தான் இருக்கு.
யா புருஷே இதோ பக்கத்துல இருக்காரு அவர் ஒரு வாட்டி கேடிச்சது மைனி பீரியங்க மனால கை நிறைய அள்ளி வை நிறைய சாப்பிடுமா ம் சரியதே இது ஒரு நடிப்புதான்